உபாசனை அப்படின்னு வரும்பொழுது நிர்குண உபாசன உபாசனை பண்ணக்கூடியவள் சகுண உபாசனை பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு உபாசனை பண்ணக்கூடியவர்களை பிரிக்கலாம். நிர்குணமான உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இந்த சரீரத்தை பத்தி சிந்தனை பண்ணுவா, இந்த சரீரத்தில் என்ன இருக்கு, எலும்பு இருக்கு, ரத்தம் இருக்கு, மாம்சம் இருக்கு, சத இருக்கு, நரம்பு மண்டலம் இருக்கு, அழுக்கான பதார்த்தங்கள் அநேகம் இருக்கு. இந்த சரீரத்தில் ஒரு யோக்கியதையும் இல்லை, இதில் கொண்டாடக்கூடிய ஒரு பொருளும் இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த சரீரத்துக்கு சுயமா பிரஜையும் கிடையாது. அதனாலே திரும்ப 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 அன்னமயம் இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த அன்னமயமான சரீரம் நான் அல்ல அப்படிங்கிறதையே பல வருடங்கள் உபாசனை பண்ணுவாள். உபாசனை பண்ணும்பொழுது நான் சரீரம் நான் இல்லை அப்படின்னு ஒரு தரம் சொல்றதில்லை, பத்து தரம் சொல்றதில்லை, நூறு தரம் சொல்றதில்லை, வருஷ கணக்காக உபாசனை பண்ணி இந்த சரீரம் நான் அல்ல அப்படிங்கிறத தள்ளணும். அதை வார்த்தையா சொன்னா மட்டும் போராது, அதை மீன் பண்ணி சொல்லணும். நம்ம அப்படியே பார்வை உண்முகமா திருப்பி இந்த சரீரத்தை சிந்தனை பண்ணும்பொழுது சரீரத்தினுடைய தலையில நம்ம கீழே ஒரு மண்டவோடு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மண்டவோடு தான் இருக்கு, கண்ணில் ரெண்டு கோலம் இருக்கு, அந்த மோவா கட்டையை தட்டினா அப்படி அடிக்கிறது, விலா எலும்புகள் இருக்கு, முதுகு தண்டுவடம் இருக்கு, கைகால் எலும்புகள் எல்லாம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு எலும்பு கூட்டை நம்ம பார்க்கறத சிந்தனை பண்ணி அப்படி ஒரு எலும்பு கூடு உள்ளுக்குள்ள ரத்தங்கள் எல்லாம் ஓடின் இருக்கு, அங்கு ஹிருதயம் இருக்கு, கணையம் இருக்கு, லங்ஸ் இருக்கு, லிவர் இருக்கு, அப்புறம் மலமூத்திரங்கள் எல்லாம் இருக்கு, சளி இருக்கு, அழுக்கு இருக்கு அப்படின்னு இந்த சிந்தனை பண்ணி 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 இந்த சரீரத்தை அதுல ஒரு வெறுப்பை உண்டாக்கணும். இந்த சரீரம் நாம் இல்லை, சரீரத்துக்கு சுயமா பிரஜ்ஞை கிடையாது, அதுக்கு கான்சியஸ் கிடையாது. சித்தநாழி தியானம் பண்றோம், தியானம் பண்ணின உடனே காலோ கையோ வலிக்கிறது ரொம்ப நாழி உட்கார்ந்ததுனால. உடனே எழுந்திருக்கலாமா அப்படின்னு தோணும்போது ஒரு கேள்வி வரணும், இந்த வலி அப்படிங்கிறது காலில் இருக்கு இல்லையா, இந்த வலி காலில் இருந்தா காலுக்கு சுயமா பிரஜை கிடையாது, இந்த வலியை எப்படி கால் உணர்றது அப்படின்னு விட்டா மனசுதான் அந்த இடத்துல அந்த வலியை உண்டாக்குறது. அப்ப அதை தள்ளிண்டு போகணும்னா இந்த காலுக்கு வலி இருக்கே இந்த வலி யாருக்கு ஏற்படுறது, எனக்கு ஏற்படுறது, ஏற்படக்கூடிய நான் யார் அப்படின்னு விசாரிச்சுட்டே போகணும். அன்னமயமான சரீரத்தை தள்ளி பிராணமயமான சரீரம், அந்த பிராணமயமான சரீரத்தை தள்ளி வாசனா பலத்தினாலே மனோமயமான சரீரம், அந்த மனோமயமான சரீரத்தை தள்ளி விஞ்ஞான கோசம்னு சொல்லக்கூடிய அறிவையும் தள்ளி அங்க நான் 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 ஒரு உணர்வு எழுந்திருக்கும் பொழுது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனையும் தள்ளி ஆனந்தமயமா இருக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை போய் பிடிக்கணும். இது எப்படின்னா நேதிவாதத்தினால தான். ஏன் நேதிவாதம் தான் இதுக்கு செல்லுபடி ஆகும் அப்படின்னு விட்டா, இந்த பிரம்மம் இப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோமானால் அது வாக்குக்கு அகப்பட்டுடுத்தோ, பிரம்மம் இப்பேற்பட்டதுன்னு மனசுனால உணர்ந்துட்டோமானால் அது மனசுக்கு அகப்பட்டுடுத்தோ, பிரம்மம் இப்பேற்பட்டதுன்னு புரிந்து கொண்டோமானால் அது அறிவுக்கு அகப்பட்டுடுத்தோ, இது எதற்குமே அகப்படாத ஒண்ணு. வாக்குக்கோ மனசுக்கோ இல்லைன்னா அறிவுக்கோ அகப்படாதது ஒண்ணு. சிலது வாக்கு சரீரத்துக்கு அகப்படாது, மனசுக்கு அகப்பட்டுடும். தொட்டு பார்க்க முடியாது, முகர்ந்து பார்க்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, சப்தத்தை கேட்க முடியாது, ருச்சிக்க முடியாது, ஆனா பயம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பயத்தை மனசு புரிஞ்சுக்கிறது. சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கு, சந்தோஷத்தை மனசு புரிஞ்சுக்கிறது. இல்லைன்னா இந்த வழியா போனா இந்த ஊருக்கு போகலாம்ங்கிறத அறிவு புரிஞ்சுக்கிறது. அது மாதிரி இந்த பிரம்மத்தை சரீரத்தினால எந்த அவயங்கள்னாலையும் அதை புரிஞ்சிக்கவும் முடியாது, அதையும் தாண்டி இருக்கிற மனசுனாலையும் புரிஞ்சிக்க முடியாது, அறிவுனாலையும் இன்னதுதான் தீர்மானம் பண்ண முடியாததா இருக்கிறதுனாலே, அதனாலே இந்த சரீரத்தை தள்ளி பிராணனை தள்ளி மனசை தள்ளி அறிவை தள்ளி நான்கிற உணர்வுகின்றவனையும் தள்ளி தள்ள முடியாத இடத்துல எது இருக்கோ அதுதான் அது. அதனால இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தள்ளிட்டு தள்ள முடியாத இடத்துல இருக்கு இல்லையா அதுதான். அப்போ அத்தகைய நிர்குண உபாசனை பண்றவா இருக்கா சில பேர்?